ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஷை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அரண்மமாயிரத்தில் எளிதில் அடையத்தக்க எளிவந்த பிரான் அந்த சோமசுந்தர பெருமான் நாரைக்கு எப்படி மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் அடுத்த ஐநூற்றி பதினஞ்சாவது திருநாமம் ஓம் சுதர்சனாய நமகா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா மங்களகரமான பார்வையை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது சிறந்த பார்வைய உடையவர் இது எதுக்கு இப்படி ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவரை விரூபாக்ஷன் விரூபாக்ஷன் அப்படின்லாம் அவருக்கு நாமம் இருக்குது இன்னும் அவரை அவருக்கு பேரே என்ன ருத்ரன் அப்படிங்கிறோம் ருத்ரம்னாலே கோவமாக இருக்கிறது கோவமாக ஒருத்தர் பார்த்தாக்க எப்படி இருக்கும் நமக்கு என்னமோ பிடிச்சிருமா பிடிக்குமா என்ன அப்படியே கண்ணெல்லாம் செக்க செவக்க செவந்துண்டு நமக்கு பார்த்தாலே பயங்கரமாக தானே இருக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ருத்ரனான அவரோட பார்வை எப்படி இருக்குன்னு சுதர்சனா எனமஹா அப்படின்னு நல்ல சிறந்த பார்வையுடையவராக இருக்கிறவர் மங்களகரமான பார்வைய உடையவராக இருக்கார் அப்படின்னு அதனால தான் நாம் எல்லாரும் அவரோட கடாட்சமனும் கடாட்சமனும் பார்வை மேலே படணும் அந்த நாம் கோவிலுக்கு போனால் கடவுளோட நம்ம பார்வை கடாட்சம் படணும் கடாட்சம் படணும் அப்படின்னு எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னார் அந்த கடை வழி பார்வை அப்படின்னு அந்த பார்வை கூட நேருக்கு நேர் கூட பார்க்கணுங்கிறது இல்லையா அந்த ஓர கடை பார்க்குற அந்த பார்வை அதுதான் கடாட்சம் அப்படிங்கிறோம் அப்படின்னா இவரோட பார்வை படுறதுனாலே நமக்கு எல்லா மங்களங்களும் கிடைச்சிடுறது நமக்கு வேணுங்கிறத இருக்கட்டும் என்னவோ யுகமாக இருக்கட்டும் பரமாக இருக்கட்டும் அதுக்கு வேணுங்கிற அத்தனை பொருளும் நமக்கு கிடைக்கிறதுனாலேயே அந்த பார்வையினாலே இத்தனை மங்களையும் உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கார் இத்தனை சுபங்களையும் தரக்கூடியவராக இருக்கிறதுனால சுதர்சனாய நமகா அப்படின் இருக்குது அதாவது சிறந்த பார்வையை உடையிறது அப்படின்னா வேறு ஒன்றுமில்லை எப்போ பார்வை நன்னாக இருக்கும் அப்படின்னர் மனசில் அன்புமயமாக இருந்தால் எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருந்தால் பார்வையும் நல்லதாக இருக்கும் நம்மளோட எண்ணம் மனசில் கல்மஷம் இருந்ததுனால் தவறான எண்ணங்கள் இருந்தால் பார்வையும் தவறாக தான் இருக்கும் அதுதான் அங்கே விஷயம் இவருக்கு அன்பே சிவமாக இருக்கிறதுனால அன்புமயமாக இருக்கிறதுனால கருணையே வடிவமாக இருக்கிறதுனால தயாளுவாக இருக்கிறதுனால இவரோட பார்வையும் மங்களகரமாக தான் இருக்குது சிறந்த பார்வையாக தான் இருக்குது அதனால்தான் சுதர்ஷனா எனமஹா அப்படின் இருக்கு அடுத்த ஐநூற்றி பதினாறாவது திருநாமம் ஓம் உபகாரா எனமஹா அப்படின் இருக்கு அப்படின்னா உதவி புரியக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இந்த உதவி புரியக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கார் பிரம்மாதி தேவர்கள்லேருந்து ஆரம்பித்து அசுரர்கள்லேருந்து ஆரம்பித்து சாதாரண மனிதர்கள்லேருந்து இன்னும் பறவைகள் பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண ஜீவன்களுக்கு அல்ப ஜீவன்களுக்கெல்லாம் கூட எவ்வளவு உதவி பண்ணியிருக்கார் எவ்வளவெல்லாம் அருள் பண்ணியிருக்கார் அதனால் இவர் உபகாரம் பண்ணுறதே தான் இவரோட வேலை இவருக்கு வாரி வாரி வழங்கிறது தான் இவரோட வேலை எல்லாருக்கும் என்ன உதவி வேணுமோ வழங்குறது தான் அதனால தான் இன்னி வரைக்கும் எல்லோரும் நமக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் என்ன ஒரு சிரமங்களாக இருக்கட்டும் உடனே கோவிலுக்கு போய் அவர்கிட்ட வேண்டிக்கிறது ஒரு வேண்டுதல் உடனே இதை கொடுக்குறேன் காணிக்க கொடுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நேர்த்திக்கடன் எண்ணத்தினையும் நாம் செலுத்துகிறோம் எதுக்காக அவர் நமக்கு உதவி புரியறதுனால தான் உதவி புரிவார்ங்கிற தான் அந்த நம்பிக்கை வேண் போகாத அவர் உதவியும் பண்ணியிருக்கார் அதனால தான் நம்ம நேர்த்திக்கடனையும் திருப்பி செலுத்துகிறோம் அதனால் இவர் உதவி புரியறதுக்கு அங்கே எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்குறது இல்லையா பேதமே பார்க்குறதில்லை இவர்களுக்கு தான் பண்ணலாம் அவர்களுக்கு தான் பண்ணலாம் இது மனுஷனோட இயற்கை நாம் ஒத்தட்டம் அன்பு வச்சு அவர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் உதவி புரியணும் அப்படின்னா உடனே நாம் அவர்களோட தகுதியை பார்ப்போம் பண்ணலாமா வேண்டாமா சேச்சா அவருக்கு போய் பண்ணுறதா சார் அவருக்கு அவசியம் பண்ணணும் சார் இப்படி தான் நமக்கு தகுதி அடிப்படையில் தான் நம்ம நம்ம விருப்பு வெறுப்புக்கு ஏற்றாப்பில் அந்த தகுதியை பார்த்து நாம் அடுத்தவர்களுக்கு உதவி புரியும் ஆனால் கருணையே வடிவமான அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறார் எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுறார் உபகாரம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் பார்க்கறது இல்லை அதுதான் அங்கே சிறப்பு அவரோடது அப்படி பண்ணின இவர் உபகாரத்தில் திருப்பி திருப்பி எல்லா அடியார்களும் பாடி பாடி ஆனந்தப்படுறது என்ன அப்படின்னார் மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன் அப்படிங்கிறார் மற்ற அத்தனை பேர் அமிர்தத்தை குடிக்க இவர் ஒத்தர் மட்டும் விஷத்தை குடித்தார் யா நஞ்ச உண்டார் அப்படின்னார் இப்படி யாரானும் நம்ம உபகாரம் பண்ணுமா அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணுவோம் பண்ண மாட்டோம்னு சொல்ல ஆனால் இதை மாதிரி பண்ணுமா நம்ம உயிருக்கு ஆபத்து நம்ம உசிரை கொடுத்தாவது அடுத்தவர்கள் உயிரை காப்பாற்றுறது அப்படிங்கிறப்பல இவர் அத்தனை பேரும் எல்லா தேவர்களும் அமிர்தத்தை உண்மை இவர் ஒருத்தர் மட்டும் விஷத்தை சாப்பிட்டார் இல்லையா அழகாலத்தை அதனால தான் இவரோட உபகாரத்திலேயே பெருசு எதுன்னர் சிவானந்த நகரியில் ஆதிசங்கரேஷர் இப்படி யாரானும் ஹெல்ப் பண்ணுவாளா உதவி பண்ணுவாளா அருள் பண்ணுவாளா அதையே பரமேஸ்வரா ஒன்னால் மட்டுமே முடியும் அப்படிங்குறது இப்படி ஒரு உதவி பண்ணுறதுக்கு நீ தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறா இல்லையா அப்படி அந்த நஞ்சுண்டே பரமேஸ்வரனாக இருக்கிறதுனால தான் அவருக்கு நஞ்சுண்டேஸ்வரர் நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு ஸ்ரீகண்டேஸ்வரர் அப்படின்னு இல்லை வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த நஞ்சு நஞ்சு ஆலகாலம் இருக்குது இல்லையா இந்த விஷத்துக்கு வடமொழியில் இன்னொரு பேர் என்னென்ன ஸ்ரீனு பேர் ஸ்ரீ அப்படின்னாலே செல்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த விஷத்துக்கும் அப்படி பேராக இருக்குது அதுதான் ஒரு ஆச்சரியம் உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயத்துக்கும் இப்போ இன்னுமே என்ன பொண்ணு பொருளுக்கு இதுக்கெல்லாமும் ஸ்ரீனு பேராக இருக்குது அதே விஷத்தை நான் விஷத்துக்கும் அதே பேராக இருக்குது உயிரை எடுக்கக்கூடியதுக்கும் அதே பேராக இருக்குது இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் அதனாலேயே இவருக்கு ஸ்ரீகண்டன் ஸ்ரீகண்டன் பேர் ஏன்னா அந்த ஆழ காலத்தை இந்த கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை குழியில் அடக்கின்றிருக்கார் இல்லையா அதனால விஷத்தை தொண்டையில் அடக்கின்னு இருக்கிறதுனாலே ஸ்ரீகண்டேஸ்வரர் அப்படின்னு பேர் அப்படி இருக்கக்கூடிய திருத்தலங்களில் ரொம்ப பிரபலமானது நஞ்சன்கூடு நஞ்சன்கூடுங்கிறோம் மைசூர் பக்கத்தில் இருக்கே நஞ்சன்கூடு நஞ்சன்கூடு தான் நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு அந்த எப்படி அவருக்கு அந்த பேர் அதனால அவரோட சிறப்பு என்ன அந்த திருத்தலத்தில் அப்படின்னா விஷமே வடிவமான கேசியன் அப்படின்னு ஒரு அசுரன் இந்த விஷம் விஷம் அப்படின்னா ஏதோ ஆழ வந்தது பாம்பு வாயிலேருந்து கக்கித்து அப்படின்னு மட்டும் இல்லை அதுவாக பரவாயில்ல கண்ணுக்கு தெரிகிற விஷயம் அதை விட பெரிய விஷயம் என்னன்னார் அசுரத்தனம் அசுர புத்தி அதனால தான் நீ இந்த ஸ்தல புராணம் என்ன சொல்கிறதுன்னார் அந்த விஷமே வடிவான கேசியன்கிற அசுரன் இந்த அசுரர்களோட குணெல்லாம் என்ன நல்லது பண்ணுறது யாருக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது பண்ணிக்கிறது இல்லை அடுத்தவர்களுக்கும் நல்லது பண்ணாத இருக்கிறது தானே இன்னும் சொல்லப்போனால் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது தான் அப்படி தான் இந்த கேசி அசுரன் என்ன பண்ணுற உடனே வரம் அவள் வாங்கிப்பா பிரம்மா குறித்து தவம் பண்ணுவாள் பலத்தை கூட்டிப்பா வாங்கிட்டு வரத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறது தன்னோட அட்டகாசத்தை ஆரம்பிக்கிறது இப்படி பண்ணி தேவர்கள்லேருந்து அத்தனை பேரையும் போட்டு வருத்தம் எடுக்கிறார் வாட்டி எடுக்கிறார் இவரோட இந்த கேசியனோட கஷ்டம் தாங்க முடியல அதனால் எல்லோரும் என்ன பண்ணால் கைலாயத்துக்கு போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறா இவரை எதானும் பண்ணக்கூடாதா எங்களால் தாங்க முடியலையே அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணினார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடக தேசத்தில் இருக்குது அது என்ன அப்படின்னா திரிவேணி திருவேணா மூணு நதிகள் சங்கமிக்கிறது அதில் கபிலா அப்படின்னு பேர் அதாவது கபினி கபினிங்கிறமே அதுக்கு பேர் கபிலான்னு பேர் அந்த கபிலா கவுண்டினி மணிகர்ணிகா அப்படின்னு மூணு நதியும் சங்கமிக்கிற அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் நீங்கள் ஒரு யாகம் பண்ணுங்கோ அப்படிங்குற யார் சிவபெருமான் இந்த தேவர்களுக்கு சொல்கிற அவரை வதம் பண்ணுற என்ன காலம் வந்துருத்தோ அவனுக்கு ஐசு முடியறது அதனால் அதுக்கு எப்படி ஒரு உபாயம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் போய் அந்த திரிவேணி சங்கமத்தில் ஒரு யாகம் பண்ணுறதா சங்கல்பம் வந்து போங்கோ அந்த போகிறத என்ன பண்ணுங்க இந்த கேசியன் அசுரன்ட்ட போய் நீனும் அந்த யாகத்துக்கு வரணும்னு அவனை கூப்பிட்டுங்கோ அப்படி கூப்பிட்டு அவனுக்கு ரொம்ப நல்லது பண்ணுறாப்பில் நீங்கள் பேசி அவனை அங்கே அழிச்சின் வாங்கோ அழிச்சின்னு வந்து யாகம் பண்ணுறதே அவன் தன்னை மறந்து இருக்கிறதே யாக குண்டத்தில் அவனை வீசி எறி அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேங்குற இந்த சிவபெருமான் சொன்னபடியே தேவர்கள் என்ன பண்ணினா இந்த இடத்துக்கு வந்தால் நஞ்சன்கோடுக்கு வந்தா அங்க வந்து பெரிய யாகம் பண்ணுறன்னா உடனே இந்த அசுரனையும் கூப்பிட்டா கேசினும் கூப்பிட்டா இது இதெல்லாம் தான் நமக்கு காமிக்கிற ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா பெரிய பலசாலியா இருக்கக்கூடிய அசுரர்களாக இருக்க இருக்கலாம் எல்லா உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைச்சவளா இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் என்ன பண்ணுவார் ஏதோ ஒரு இடத்துல அதுவும் அந்த புகழுக்கு ரொம்பவே மயங்கிடுவாள் மயங்கி என்ன பண்ணுவார் அப்போ நிலை இழந்தால் அதுவே அவர்களுக்கு ஒரு ஆபத்தாக முடிஞ்சிடும் முடிவாக முடிஞ்சிடும் அதை மாதிரி தான் நீங்கள் இந்த கேசியனோட கதை எடுத்து இப்போ யாகத்துக்கு வந்தால் இருக்கிறதே உட்காந்துக்கிறதே அவன் கொஞ்சம் அசந்து இருக்கிறதே என்ன பண்ணான்னு தேவர்களே அவனை தூக்கி ஆகுதியாக நெருப்பில் போட்டான் அப்புறம் என்னாச்சு அவ்வளோதான் அக்னியாக இருந்து அந்த உள்ளுக்குள்ளே யாக குண்டத்துக்குள்ளே சிவபெருமான் இருந்து அவனை வதம் பண்ணின்னு தான் அந்த நஞ்சுண்ட நஞ்சன்கூடு புராணம் சொல்கிறது அப்படி அந்த கேசிங்கிற விஷமான அந்த அசுரனையும் இவர் வதம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்தினத்தினாலே இவருக்கு ஸ்ரீகண்டேஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா பரசுராமர் வந்து பூஜை பண்ணினது தசாவதாரத்தில் ஒருத்தரான பரசுராமர் இவர் என்ன பண்ணார் அப்பாவோட சொல்ல கேட்டுன்னு தாயான ரேணுகா சிரச கொய்தார் கொய்தார்லையா அப்படின்னா இது மிகப்பெரிய பா மாத்திருஹத்தி அப்படின்னு பெத்த தாயை கொன்ன ஒரு பாப்பம் அது ரொம்ப இவருக்கு அந்த பாபம் பேடிச்சு பரசுராமர் இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாத பரிகாரம் கேட்குறதே அந்த பாபம் போகிறதுக்கு அநேகமாக நீங்கள் எல்லா புராணத்துலேயும் பார்த்தா எந்த ஒரு கொலை முதலான எந்த பாவமாக இருந்தாலும் அது போகிறதுக்கு என்ன ப பிராயஷித்தம் செலுத்தினர் சிவ பூஜை பண்ணுறது தான் தான் சர்வ பிராயஷித்தம் அதனால் இவருக்கு உபதேசம் பண்ணப்பட்டது சிவனை பூஜிக்கணும் அப்படின்னு அவர் எங்கே வந்து பூஜிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வர இந்த இடத்துக்கு நஞ்சுங்கிட்ட இடத்துக்கு வந்தால் அது என்ன ஆகிடுத்து அப்போது அந்த யாக குண்டத்திலேந்து அந்த கேசின் நசுரனை வதம் பண்ணி இவர் அந்த யாக குண்டத்திலேந்து லிங்கமாக தான் ஸ்வயம்புவம் ஆவிர்வச்சுருந்தார் அதுதான் நஞ்சுண்டேஸ்வர் அப்படின்னு இருக்கிற லிங்கம் அது காலப்போக்கில் ஒரே புதர்லாம் மண்டி அது இருக்கிற இடம் தெரியாத பெடுத்து இப்போ இந்த இடத்தோட பெருமையை தெரிஞ்சுன்னு பரசுராமர் வந்து சிவபூஜை பண்ணி தன்னோட பிராயஷ் சித்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்போ இவர் என்ன பண்ணார் அந்த காட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தன்னோடய கோடாலியால் வெட்டின்ண்டே வரத்தே திடீன் ஒரு இடத்துலேருந்து ரத்தம் கசிஞ்சிது பார்த்தா அந்த இடம்தான் இந்த சிவலிங்கம் இருக்கிற மூலலிங்கம் இருக்கிற இடம் அதனால் என்ன பண்ணான்னு அந்த இடத்துல திருப்பி பரசுராமர் அதை புனருத்தாரணம் பண்ணி உலகத்துக்கு கொடுத்தார் அப்படின்னு இந்த ஸ்தலபுராணம் சொல்லுது அப்படி இருக்கிற அந்த நஞ்சுண்டேஸ்வரர் அவரோட பரிவாரமான வீரபத்ர அந்த ஊரில் வீரபத்திரருக்கு ரொம்பவே ஒரு தனி மகிமே உண்டு ரொம்ப பிரசித்தி அங்கே அவர் எப்படி இருக்கார்னர் தாட்சாயினி அப்படின்னு இருக்கார் தக்ஷன் தாட்சாயணி வாழோடலாம் வீரபத்திரம் இருக்கு இந்த நஞ்சன்கூடில் சிவபெருமான் எப்படி இருக்கார் நஞ்சுண்டேஸ்வர் அப்படின்னர் தக்ஷனோட தாட்சாயணி வீரபத்ர இவர் அத்தனை பேரோடும் சேர்ந்து இருக்கார் அப்படின்னு தெரிகிறது ஏன் காரணம் என்ன இதுக்கு முன்னாலே அந்த தட்சிண யாகத்தில் எப்படிலாம் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடியவர் உபஹாராயணமாக அப்படின்னு தட்சனுக்கும் உதவி பண்ணினத்துனால அவனோட ப தப்பையும் மன்னிச்சு அவனுக்கு உதவினாரோ இல்லையோ அதனால் இப்படி அத்தனை பேருக்கும் உதவி புரியக்கூடியவராக இருக்கார் அப்படி இருக்கிறவர் உபகாராயணமாக இருக்கக்கூடிய அவரோட பெருமை என்னங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஓம் நம சிவாய